தன்னையும் கொடுப்பான், தன்னிடத்துல வந்தவாளுக்கு அவள் விரும்பியதை கொடுப்பான், அவனையே விரும்புவவளுக்கு தன்னையே கொடுப்பான். அவர் விரும்புறவாள் அதுதான் விசித்திரமான உலகம். மூணு பேரை பிரிச்சுட்டான், ஐஸ்வர்யார்த்திகள், பணம், பொருள் இல்லாருக்கு இவ் உலகில்லை. அதனால பணம் பண்ணு, பணம் எங்க போனாலும் யாரு இல்லாம பூஜைகள் எல்லாம் பணமா மாறும். கோயில்னா உண்டிய வச்சுதான் ஆகணும், செல்வம் இல்லாமலாம் தர்மம் கிடையாது. அதனாலதான் அர்த்த காமம் இங்க சொல்ற அபேட்சை அர்த்தம் காமம் இதெல்லாம் எனக்கு வேண்டாம், தர்மம் தான் ஓடுங்குவார். தர்மத்தின் வாழ்வதனை சூடு கம்பும், தர்மம் பின் நல்ல காசும் மகாபாரதத்தோட சாரமான விஷயம். அது பாரதி அப்படி சொல்லியிருக்கேன், என்னன்னா தர்மத்துல சூதாறு தானே வேணும் இருக்கா, அந்த சூதரை தானே இவருடைய தர்ம தர்மபுத்தருடைய ராஜ்யம், தம்பிகள் எல்லாத்தையும், மனைவி திரௌபதி எல்லாரையும் தனக்கு அடிமைப்படுத்தினார். அதிலிருந்து விடுவிச்சவனார் அந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள்ல இருந்து. கண்ணன் தானே அவனுடைய நாமாவதன், அவன் கூட நேர வரல, நேர வராத நாமாவாரு நாமாவை பற்றி பேசுகிறோம். அதனால நாமாவனுடைய காரியம் அவன் தூரஸ்தராலும் இது கிட்டு நின்று உதவும். அவன் எங்கேயோ வைகுந்தேடு வரையினுடைய சியாசாந்தம் ஜெகத்பதியில் இருக்கான். ஆனால் அவன் நம்மாலும் பேச முடியுமோ இல்லையோ, பேசுவார் எப்பொழுதும் பேசுவார், அவனுக்கு நம்மால் நினைக்க முடியுமா இல்லையா எம்ப நடவல்லா யானுடைய அன்பு என்னுடைய அன்பு பக்தி அடைவதும் போகுமோ இல்லையோ என்று ஆழ்வார்கள் காட்டினார்கள். ஆழ்வார்வாயி அருள் செயல்வாயி தாழ்வாதன் கொடுவார் சாம்பாயி ஏழ் பாலம் முடிய அவர்களுடைய அவைகள் தாம்பாயி செய்ய மறைந்தான் வேதம் சொல்லியிருக்கேன். அதனால வேதம் என்றா வேதம் தமிழ் மாறம் சொல், மாறம் மூலமாகத்தான் நாலாயிரமும் வைத்திருந்தது. நாலாயிரம் பேர் வெவ்வேறு தான் நாளில் வெவ்வேறு இடத்துல இருந்தவான், அவ அத்தனை பேரும் வெவ்வேறு ஜாதியில் பிறந்தவா, வெவ்வேறு காலத்தில் இருந்தவா, வெவ்வேறு இடத்துல பிறந்தவா, அவ எல்லாரும் என்னோட ஒரே கருத்தை பேசிட்டே பேசும் ஏக கண்டம் அப்படின்னு சொல்லிட்டான். அந்த மாதிரியான ஒரு குரு பரம்பரை நமக்கு வாய்ச்சிது. மற்றவா எந்த மதத்துக்கும் அந்த மாதிரி குரு பரம்பரையும் கிடையாது. அந்த குருக்களுடைய போதம் அனுஷ்டானங்கள் கூறுவார் வார்த்தைகளை கொண்டு நீர் தேடி நன்மை யோசனை பண்ணிக்கோ, வேற எந்த இதுக்கும் அந்த மாதிரி குரு கிடையாது. அப்படிப்பட்ட அதுதான் இந்த ஸ்லோகத்தால அப்படிங்கிறத மதம் மதமானவையுமே, அதாவது மதம் மதம்னா ஒரு கூறி மதமானவை நம்முடைய நம்முடைய மதம் என்னன்னா நான் எனது தான் நம்ம மதம், என்னுடைய வீடு என்னுடைய வாசல். நம்ம குழந்தைகள் கூட சின்ன பொருளே வந்து அது பிறகச்சவே நம்மளை நான் என்னுடைய செய்யுது அப்படின்னு சண்டை போடுவோம். இது போல உடம்பிறப்பிலேயே கூட வருது, யானே என்னை அறியகலாதே யானே எந்தவாதே என்று இருந்தேன்னு ஆழ்வார் சொல்லிருக்காங்க. ஆழ்வார் என்ன யாருன்னு கேட்டான், ஆழ்வாரை பற்றி ஒரு குறிப்பு சொல்கிறேன். இன்னும் நிர்ணயிக்க முடியாத ஒரு ஆச்சரியமான வெற்றி அவர் தான் நம்மாழ்வார். அதுதான் மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து ஜென்ம பரம்பரைகளே நிஜ சம்சாரியாய் கொண்ட இவரை அப்படின்னு ஒரு பற்றி தமிழில் சொல்றார். தமிழில் பட்டத்தை கேட்டவர், தஞ்சீர் இடத்துல கேட்டவர், அந்த சாரமாக பரம்பரையிலிருந்தே தெரிஞ்ச கருத்து. அதனால மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து ஜென்ம பரம்பரைகளிலே நித்திய சம்சாரியாகி கொண்டு வந்தார். சம்சாரித்தோம் நித்தியமாக இருக்கு, விட்டு 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 பிறந்து பிறந்து. அதனால மாறி மாறி பல்லக்கு குக்கிறவா பழு தாழாது இந்த தோல் இருந்தார் உறவுன்னு இந்த பக்கம் மாற்றிப்பா. அதனால தோல் மாறி 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 பலகரம் பண்ணு நித்திய சம்சாரியா போயிருந்த தோல் தோல் மாற்றிக்கிறாமல் இந்த ஜென்மம் அடுத்த ஜென்மம் அடுத்த ஜென்மத்துக்கு மறு ஜென்மம் மறு ஜென்மத்துக்கு அடுத்த ஜென்மம் இப்படியே வச்சாக்கி வித்தியையும் ஒரு வித்திய வேதாந்த வித்தியில் 32 வித்தியும் உண்டு. அந்த 32 வித்தியில வேதா இந்த பஞ்சாங்கிரி வித்தியில தான் இச்சக்கரம் மாறி மாறி பல பிறக்கும் வருவான், மறுபடியும் போவான், மறுபடியும் பிறப்பான். ஆனால் அங்கே என்னன்னா மற்ற வேதாந்த வித்தியங்களில் பிரம்மத்தினுடைய அதாவது விசேஷமாக இது இருந்தது பிரம்ம விசிஷ்டம் என்று சொல்லி அவைகளெல்லாம் ஜீவ விசிஷ்டம் பிரம்மம் அப்படி இருக்கும். நம்ம ஜீவனெல்லாம் பிரம்மத்துக்கு விசிஷ்டத்தில் செய்வோம், விசேஷம் விசிஷ்டம்னு இருக்கும்போது
அவருடைய விசேஷங்கள்ல ஒன்னா இருப்பதனால தான். ஆனா இந்த பஞ்சாக்கிரியில் இருந்த மாத்திரம் ஜீவன் முக்கியத்துவம் கொடுத்து பிரம்ம விசிஷ்ட ஜீவன், அதனால ஜீவனுடைய பெருமையா ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் பகவானையே உபயோகப்படுத்திட்டு திரும்பி வந்துட்டு அதே வழியில வந்துட்டு இருப்பா. அப்படி ஒரு இடம் ஒன்று வேதாந்த வித்தியாக அது மாதிரி நித்திய சம்சாரியாயிருக்கும், சம்சாரித்துவம் நித்தியமா இருப்பான், நித்தியம் கூட்டி போக மாட்டான், இதே பிறந்த இறந்து சக்கர மாறி சுற்றி இருப்பான். அது மாதிரி அண்டானந்து சஹசிராணி கோடி கோடி சதாரிச்சா, எத்தனையோ கோடி அண்டங்கள் இருக்கு, கண்ணால இருக்கு பார்க்கும், பார்க்கிற விஷயத்துக்கு எல்லாம் தெரியுமா நமக்கு, பார்க்கிறத மறுக்க முடியுமா நம்மால, இல்லைன்னு சொல்ல முடியுமா எதையாவது, இல்லாத வஸ்துவே உலகத்துல இல்லை, இதை நித்தின்னு சொன்னா ஒத்து போனோம், ஜெகன் மித்தியானார் ஜெகத்தை இல்லைன்னு சொல்ல முடியுமா, யாராவது யோஜனை பண்ணணும், இல்லாத ஜெகன் மித்தியின்னு சொல்ற வாதத்தால் தன் வாதங்களாலே நிரசனம் பண்ணவர் நம்முடைய உடையவர். சத்தியம் சத்தியம் மனசு சத்தியம் என்று சத்தியமானதுதான் லோகம், சத்தியவாதம்னே பேர் வருது, சத்காரியவாதம் பேர். சத்து ஒரு க்ஷணம் ஒரு பொருள் இருந்தா கூட அதுக்குதான் சொப்னோபி சத்தியம் தூங்குற தூக்கத்துல கனவு வருது, அந்த கனவு கூட நிச்சயம்தான். எப்படின்னா திருஜர் கூட கனவு கண்டா இதில் பாரு, அந்த காலத்துலயும் கனவு இருக்கும், இந்த காலத்துலயும் கனவு இருக்கும், கனவு இல்லாதே பொழுதா சில பேருக்கு கனவு கண்டு கத்த பேர். அதனால கனவு கூட ஒரு க்ஷணம் இருந்தாலும், ஒரு க்ஷண சம்பந்தம் இருந்தாலும் அது சத்துன்னு பெறுது, உள்ளதுன்னு பெறுது, இல்லைன்னு சொல்ல முடியாமல் படி இருக்கிறது, இருப்பு இருக்க அது உள்ளதுன்னு பெறுது, உள்ளதும் இல்லதும் அல்லது அவன் உருவன, அவன் உள்ளனா இல்லாதானா, நமக்கு எத்தனை எல்லாம் இல்லைன்றோம், நமக்கு எழுதி தானே உருவணும், அதனால உள்ளதும் அல்லதும் அவன் உருவம் எல்லையில் அன்னதம் குறுக்கு பற்றே பகவானே இருக்கான், உள்ளத்துல இருக்கான், ஆனா நமக்கு தெரியலையே, நமக்கு அனுபவம் இல்லையே அவன் கிட்ட, ஆனா அவன் இல்லைன்னு மறுக்கவும் முடியல, நல்லா தூங்கினா நல்லா தூக்கம். அது வேதனூர் விராயக்கூறு மனுஷதான் உபதேரும் பாதியம் உறங்கி போகும் நின்றதில் 15 ஆண்டு வேதை பாடகன தாகம் பிடி பசி மூக்கு துன்பம் இதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில பிடி பசி மூப்பு துன்பம் இதுதான் தெரியுது, கீழே பாதியும் உறங்கி போச்சு. அதனால 15 ஆண்டு 50 வருஷத்து கணக்கு, 50ல குழந்தையா போறது ஒரு 5 வருஷம், அதுக்கப்புறம் விளையாட்டு பிள்ளைகளாக வெளியெல்லாம் சுத்துறது ஒரு 10 வருஷம் 15 வருஷம், அப்புறம் பாருங்க அதாகம்னு 16 வயசு சொல்லப்படல மைனர், அவருக்கு அவர் இஷ்டத்துக்கு போவார், யாரும் கேட்க முடியாது, அதுக்கு கட்டுப்படணும், பிரம்மச்சாரிய வாழ்க்கைனா ஏகம் அவர் தெரியப்படணும். அதனால அவருக்கே கல்யாணம் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் சம்சாரம், இந்த சம்சாரம்ன்றது சம்சாரமாக பெருங்கடலே விழுந்து நோவுபட ஆரம்பிச்சார், சம்சாரமாக பெருங்கடல் தான் இதே கவலை, உத்தியோகம் குழந்தையை காப்பாற்றணும், அதை வெளியில் போகணும், நமக்கு ஆகாரம் அன்னாடம், பசித்த போது குசிக்க, வேர்த்த போது குடிக்க, ஒழித்த போது உறங்க, அதுக்கப்புறம் உற்பத்திகளை பண்ண, உற்பத்தி ஆக வழியில் காக்க, அப்படின்னு வருஷ வரிசையாக இதான் சம்சாரம். இதுக்கு மேலே சம்சாரம் லட்சணமே கிடையாது, இந்த சம்சரிக்கக்கூடிய வாழ இந்த சம்சார சோழில் இருந்து காப்பதற்காக தானே அவதாரங்களை பண்ணுறாங்க. இந்த காலத்தில் ராமாவதாரத்தில் வந்து மனுஷன் எப்படி இருக்கணும், மனிதாவதாரத்தில் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு தான் என்றைக்கோ கைதேக்கு கொடுத்த ஒரு கனவுல பார்க்குற ஒரு சந்தர்ப்பத்தில் கொடுத்த வரத்தை ஒரு கூலி ஞாபகப்படுத்த அதை வச்சுட்டு ராஜ்ய பட்டாபிஷேகத்தையே முதல் நாள் நாளே தான் பட்டாபிஷேகம்னு சொன்ன ராஜா சொல்கிறான், வசித்தர் நாளிட்டு கொடுத்தார், இப்பேற்பட்டவர் அவர் பட்ட நாள் இட்டு கொடுத்தார், அந்த நாள் பதிக்கல, ராஜாக்களை சொல்லி எல்லாருக்கும் தகவல் சொல்லிட்டான், முதல் நாள் பட்டாபிஷேகத்துக்கு முதல்ல மறுநாள் காலையில் முடிசூட வேண்டிய விதம்னா காட்டுக்கு புறப்பட்டான். காலர் எப்படி பாருங்க, ஒரே நாளில் நாளை நடப்பதை யார் அறிவார், அடுத்த வேலை நடப்பதை யார், நேரம் பட்டாபிஷேகம் போகிறதோடு போய் கையை நடந்த விலை கொண்டு போகிறான், போன உடனே என்ன சொன்னான், உடனே அவன் அப்பா போன உடனே காட்டுக்கு போய் சொல்லிருக்காரு, அன்னைக்கு நல்லா இருந்தாள், அடுத்த வேலை அவனுக்கு என்ன தெரியும், சரி அப்படியா
வந்தவன் படி அன்று ஆயிருக்கு முப்படி இருக்கும். அம்மா நீயே சொல்றாங்க, அப்பா சொன்னார்னு என் தோணு. அப்பா அப்படி இல்லைன்றது கம்மா அதை வச்சிருந்தான். அப்பா சொல்ற மன்னவன் பணி அன்று ஒரு புள்ளி வைக்கணும், ஆயிரும் கும்பணி மறுப்போம். அம்மா நீ சொல்ல போறதா, நீ சொன்னா நான் கண்டிப்பேன். அப்பா சொல்றான்றதுக்காக வேண்டாமே, நீ சொல்ற மன்னவன் பணி அன்று ஆயிரும் கும்பணி மறுப்போம். பின்னவன் என்னம்மா சொல்றீங்க, நல்லதை சொல்லியிருக்க. எனக்கு ராஜ்யபாரமே வேண்டாம், அது சுமக்கிற கஷ்டம். நல்லா இருக்கணும்னு என்ன ஆசீர்வதிச்சு காட்டுக்கு போக சொன்னேன், தபஸ்வீரோடு இருக்க சொன்னேன். அவதாரம் பண்ணி வைக்கணுமே, நல்லவரை காக்கிறதுக்காக தானே அவதாரம் பண்ணான். சாது சனத்தன் அறியும் கஞ்சனை சாதிப்பதற்கு கிருஷ்ணாவதாரத்தில் வந்தது போல் ராமாவதாரத்தில் ரிஷிகளுடைய சட்டங்களை ஏகிபஷ்ய சரீராணி என்ன ஒரு சரீரத்தை காட்டி எவ்வளவு ராட்சசர்கள் இந்த தம்பகாரண்யத்தில் எங்களை இம்சம் பண்றா தெரியுமா, எங்க தபசெல்லாம் குறைக்கிறா, நாங்க அவளை சாபம் பண்ணா தபசே போயிடுது, எங்களை தபஸ் பண்ண விட்டாத பண்றா. தபசில் இருக்கக்கூடிய ஆறுல ஒரு பொக்கு ராஜாவுக்கு சேரணும். இதான் ராமன், இந்த ஆறுல ஒரு பொக்கு உங்களுக்கு உனக்கு சேரணும் ராமா. எங்களை பாரு, அந்த உங்களுக்கு அந்த காணிக்கை செலுத்த முடியுதா பாரு. நீ ரக்ஷகன்னு பேர் வச்சுட்டு நீ வந்து சேர்ந்துருக்க, நீ ராஜாவாகவும் இருக்க, ராஜாவுக்கு என்ன கடமைனா பாரதி ஒரு பாட்டு விடும். வேதமா இருந்தவன் பார்ப்பான், பல வித்தை அறிந்தவன் பார்ப்பான், நீதி நிலை தவறாமல் தண்ட நேமங்கள் செய்பவன் நாயகன், பண்டங்கள் விற்பவன் சிரேஷ்டி, பிற பட்டியலை தீர்ப்பவன் சிரேஷ்டி. நம்ம தேசத்துக்கு சுதந்திரம் வந்தது ரொம்ப பேருக்கு அந்த ரகசியம் தெரியாது, நான் பத்திரிகையாளர் எனக்கு தெரியும். நான் சுதந்திரம் வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு அந்த இதில் இருந்தேன். அதில் பங்காள பஞ்சம்னு ஒன்று ஒட்டி அந்த பங்காளத்தில் பஞ்சம் வந்து 95 லட்சம் பேர் சிவில் சப்ளை, அதாவது அரிசி பருப்பு கொடுக்கும், இவைகள் கிடைக்காமல் ஆகாரத்துக்கு இல்லாமல் சுருண்டு சுருண்டு உறுதி செஞ்சு போயிட்டு நான் பழம் போட்டேன். ஜெர்மனியில் இருந்தேன், பார்த்தேன் பார்த்தேன். இதை தெரியும்னா கிறிஸ்துவது அமிச்சான், அங்கே இருந்து வெள்ளக்காரன் பார்த்தான். இனிமேல் நாம் பசி எடுத்து போச்சு இந்த பாரத தேசத்துக்கு, ஹிட்லரை அடிக்கிறான் மண்டையில் யுத்தம் நடக்கிறது, இந்த சிவில் சப்ளையில் எல்லாம் மிலிட்டரி போடும் வண்டி வண்டி எல்லாம் எல்லாம் எதுக்கு தெரியணுன்றதுக்காக தேசத்தை பற்றி தெரியணும் அதுக்காக சொன்னாங்க. அந்த பசியை பார்த்தா இனிமேல் நாம் இங்கே இருக்க முடியாது, நம்ம உயிரோடு கண்டனுக்கு திரும்பி விடணும், அவரை நெருங்குவா கொடுக்கணும், கொடுக்க வேண்டியது அப்படின்ற போது தான் காங்கிரஸில் நாமெல்லாம் இருந்தேன். அதனால் கத்தி இன்றி ரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று வந்தது எழுதினாலும் இல்லையா, அதனால் அதெல்லாம் தப்பு. கத்தி இன்றி ரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று வந்ததுன்னு அந்த யுத்தத்தில் கத்திக்கிட்டு நம்ம உபயோகப்படுத்துகிறோம். அது உபயோகப்படுத்தினா ஒரு 10,000 பேர் எனக்கு இது கொடுத்தான், சுதந்திரமே வாங்கினா சுபாஷ் போஸ் பண்ணிட்டு போயிட்டேன். இல்லை இல்லை, அது அஹிம்சா பரமதர்மான இருந்த இதெல்லாம் அரசியலுக்கு உதவாது. அது மாதிரி என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க, அதை அந்த யுத்தத்தில் காந்தி சொல்றது ஒன்றும் நடக்கலை, அவர் மாதிரிதான் இனிமேல் நடக்காது. காந்தி தான் அவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம், அவர் சொல்கிற வாழ்க்கை ஒரு வைஷத்தை கொடுத்துருவோம். இது எதுக்காக இப்போ பிரசங்காதி சொல்கிறேன்னா, பகவான் ஆழ்கின்றார் ஆழியா, இந்த தேசத்தை ஆளுநரவன் யாருன்னா ராமன் ஆண்டான். அந்த காலத்தும் 11,000 சம்வத்சரம் அப்படி அசைக்க முடியாத பையனா, ஒருவனுக்கு ஒருத்தி என்ற நியாயத்தையும் தான் கடைபிடித்தான். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னா தாய் சொல்லை கட்டாத அவள் வாங்கின வரத்தை நிறைவேற்றி கொடுத்தான். வரது வரலாம் பெருமாளுக்கு என்னடா பெருமைன்னு கேட்டால், யாருன்னா ஒரு வரம் கொடுத்தா வரத்தை நிறைவேற்றுவான், சாபப்பட்ட சாபத்தையும் அனுபவிப்பான். அதுதான் அவனுடைய பெருமாளுக்கு இருக்கிற பெருமையே. அதுதான் தெய்வம் நான் அதை விடமாட்டேன்னா சத்துக்களுடைய வாக்கியத்தை பரிபாலனை பண்ணுவேன், சத்திய வாக்கிய பரிபாலனை பண்ணுவேன். அப்படிப்பட்ட தத்துவம் ஒரே ஒரு தெய்வம் திருமாலோசன் தான் இந்த உலகத்தில். மற்றெல்லாம் வானம் பெறை கொடுத்தன கார்த்திகையான் கரிமுகத்தான் முக்கள் மூச்சியும் மோடியும் வெப்பும் புதிகிட்டு மூலகம் பூத்தவரே என்று வாழன் வழிபொறுத்த தீர்த்தனவன். அதனால் யாராருக்கு என்னென்ன பண்ணணும், அந்த சாபத்தையும் பொய்யாக்க மாட்டான், வரத்தையும் பொய்யாக்க மாட்டான். அப்படிப்பட்ட சத்தியசந்தன் யாருன்னா ஒரே ஒருத்தன் நாராயணன் ஒருத்தன் தான், அந்த தெய்வம் ஒன்று தான். அதனால்தான் நம்மளாம் நாராயண வராயணா என்று
சமுதாயத்துக்கு இருக்கிற சிறப்பு எந்த சம்பிரதாயத்துக்கும் கிடையாது. உள்ளம், உரை, செயல், உள்ள இம்மூன்றையும் உள்ளிக்கெடுத்து இறை உள்ளிரொழுங்கு அந்த இறைவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறோம். மிக்க இறைநிலை யார் வேண்டு. இப்படிப்பட்ட சத்தியசந்தர் தான் நமக்கெல்லாம் தலைவனாக இருக்கும். தாங்குள்ள ஆக்கல், நிலைவருத்தல், நீக்கல், இது மூணு அவள் தான் ஜென்மஸ்தேம பங்காதி லீலேன்னு சொல்லியிருக்கார். அதனால உடையவரும் கம்பனும் உதவிதான் சொல்றாரு. எல்லாருக்கும் என்ன பண்ணா, எல்லாருக்கும் கைகால் கொடுத்தோம். அதனால் நீ தந்த ஆக்கையும் பயிர் உழல்வே. ஏன் உழவும்? முன் செய்த வினையே முகப்படாய். முன் செய்த வினையை உங்களுக்கு அனுபவிக்கும்படியா பண்ணதுக்காக நீங்கள் பண்ணின காரியம் எப்படி இருந்து நீங்க தெரிஞ்சுக்கோட்டமோ, அதுக்காக ஓட விட்டு ஆட விட்டு பாட விட்டு உழலும்படியா பண்ணி வச்சு ஒருத்தருக்கு என்ன ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிடும்படியான அந்தஸ்தை அப்படி கொடுத்துடுறான். ஒருத்தர் கட்ட வண்டியில் கையாக போயிடுச்சு சாப்பிட வேண்டிய நிலைமையில சிலரை வைக்கலாம். பிளாட்ஃபார்ம் சில பேர் ஓட்டார். ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு பண்ணுறான்னா அவன் காரணம் இல்லை, நீ செய்த வினையை நீ அனுபவிக்கும்படியா அது கர்ம பலம் பண்ணலாம்னு சொல்கிறான். கர்மம் கர்ம பலனமாகிய காரணம் தன்னை அவன் தான் கர்மத்தையும் அவன் தான் உண்டு பண்ணுறான். சம்சார பந்தத்தையும் அவன் தான் உண்டு பண்ணுறான். அந்த பந்தத்தை நீ இருக்கு இத்தனை நாள் வரைக்கும் அந்த அனுபவிக்கணும்னு இந்த இதுக்கு பிராரம்பத்தையும் அவன் தான் பண்ணி வைக்கலாம். அதிலிருந்து விடுவிக்க வேண்டாம். பிராரம்ப கர்மா உடம்பு விடும்படியா கண்ணன் வந்து ஆழ்த்து என்ன சொன்னால், என்னால் மன்னிக்க முடியாத குற்றத்தை முன்னால் செய்திருக்கவே முடியாது. அதுக்கு என்னடா பண்ணணும்னா, நீர் உமது என்று இவை வேறு உலகு மாய்த்து இறை சேர்ந்து உள்ளம் உரை செயல் உள்ள இம்மூன்றையும் உள்ளிக்கெடுத்து நான் எனது என்ற எண்ணத்தை விட்டு நீர் உமது என்று இவை வேறு உலகு மாய்த்து இறை சேர்ந்தேன் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு அந்த இதில் தான் வரும் பேரன். தியாகம் பண்ண வேண்டாம், யோகம் பண்ண வேண்டாம், தானம் பண்ண வேண்டாம், வேறு தர்மங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். சார் எல்லாருக்கும் உடம்பு கொடுத்து வராது. நீங்களா யாரா கேட்டு வரைக்கும் வந்தீங்களா உடம்பு, இந்த உடம்பை உங்கள் அப்பா அம்மாவை நீங்களா சூஸ் பண்ணுங்களா? உங்களுக்கு உடம்பு இந்த மாதிரி இருக்கணும், நான் புருஷனாக இருக்கணும், இத்தனை நல்ல வலிமை இருக்கணும், இத்தனை அடி வசகமாக வளரணும், இந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்கணும், இதுக்கெல்லாம் முன்னே ஏற்பாடு ஏதாவது பண்ணிட்டு வந்தீங்களா? கிடையாது. அதுதான் வேதன் ஒரு பிரா என்ற அதுவுனா பாதியை உறங்கி போகும் என்றது. 14 பேரை பாருகிறதாக பிணி, பசி, மூப்பு, துன்பம், பணக்கார நச்சு எல்லாம் சேர்த்து வச்சேன். பணத்தக்கார போலீஸ்கார வட்டிக்கார காரன்காரன் தபால்காரன் எல்லாம் காரணமாக சரி காத்துட்டு இருக்கிறோம்னா பணத்தை எல்லாம் காத்துட்டு இருக்கலாம், வீடெல்லாம் கட்டி இருக்கலாம். 9 நாழி உடுப்பது நாள் வரும், அதுக்கு மேலே ஒன்று வைக்கிது. மற்ற சொத்தெல்லாம் என்னென்னா துன்பத்திற்காக அகங்காரத்திற்காக சரீரத்தினுடைய சௌகரியத்துக்கு பார்த்து சுகங்கள் இருக்கும், வாய்ப்புகள் வாய்க்கும், ஆனால் நிலைக்காது. நாளை அறிவதை யார் அறிவார்? அடுத்த வேலையை அறிவதை யார் அறிவார்? ஒன்றும் பதிலே கிடையாது, யோசிக்கிறதே கிடையாது. யோசிச்சு பார்த்தோம்னா என்ன நிலையில மண்புரிய ராக்கைகள் என்ன வளர்த்தி இறை உண்டன க்ஷணம். அதில் ரெண்டு அர்த்தம், இறைனா பகவான் பாருன்னு அர்த்தம், இறை கணக்கான சொல்லிப்பாரு. ஒரே ஒரு ரெண்டாம் திருவாய் மொழி ஒரு ஆசை போகும். அதெல்லாம் நான் எங்கேயும் போகிறேன். இதெல்லாம் ஒரு விஷயத்தை அடிப்படையை சொல்லிட்டேன். இதெல்லாம் விட அன்னாடு க்ஷணிகம் க்ஷணிகம்ன்றது ஒரு வழக்கு எண்ணம். அந்த வழக்கில் எண்ணெயை கொடுத்துடும், திரிய போடுறோம். ஆழ்வார்கள் முதல்ல போட்ட வையம் தகழியா வாழ்களே வெய்யாக வெய்ய கதவும் விளக்காக அவளுக்கு நல்லா தெரியும். இந்த விளக்கெல்லாம் இருக்காது, அந்த விளக்கம் பண்ணணும்னு அவள் விளக்கேச்சுறான். அன்பே தகழியாக இன்புரு விஷந்த எடுதிரியா நன்பு உருகி, நன்மா நன்புனா ஆத்மா உருகி ஞானச்சூழர் விளக்கு ஏற்றினேன். இந்த ஞானச்சூழர் விளக்கு ஏற்றினா அகற்று இருளெல்லாம் போகும், புறத்து இருளெல்லாம் போகிறதுக்கு அவள் வயிற்று சொன்னார். முதல் அகத்தில் இருக்கிற அறிக்கெல்லாம் போகணும், அந்த அஜானம் போகணுன்றதுக்கு அவர் அழுது போனோம். யாருக்கு என்ன கேட்டால் நாராயணன், நாராயணன். அந்த நாராயணன் எப்படி இருப்பார்ல, பேராழ்வார் சொன்னார். மூணாவது ஆழ்வார் வரிசிய வராவன் முதலாவார் மூவரே அவ்வொரு உள்ளும் முதலாவார் மூலிகை வண்டான்னு சொல்லிட்டு அவர் சொல்ல பகவான் இருக்கிறது.
புகுந்தவரை அந்த நற்தமிழார் நூல் செய்து நாட்டை விடுவித்த வெற்றி மயோர் என்றும் முதலாழ்வார் என்றும் பேரிவருக்கு நின்றது உலகத்தே நிகழ்ந்தது உபதேசமானார் உலகத்தார் வேயார் அருள்மாறன் துரிய பட்டநாதன் அன்பர் தாழ் தூதி நற்பணம் நற்கலையின் நடுவில் குறைசேகர் இந்த வரிசையில் பத்து ஆள் பதின்பரம் ஆழ்வார்கள் பெரியாழ்வார் திருமகளார் ஆண்டாள் அதே மாதிரி முதல்கவிகள் நம்மாழ்வாருடைய பெருமையை பார்த்து ஆயிரம் தமிழ் பாடினால் அருள் கண்டீர் உலகம் மிக்கதே உலகத்தில் அருள் மிகுன்னு எழுதுறோம் அருள் மிகு சோன் சோன் இந்த மாதிரி பேரில் அந்த அருள் மிகுந்தது எதனால் கேட்டால் ஆயிரம் தமிழ் பாடினால் அது என்னன்னு கேட்டால் அருள் கண்டீர் உலகின் மிக்கதே மிக்க வேதியல் வேதத்தின் உட்பொருள் நிற்க பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினா என் நெஞ்சுல எது தெரியணுமா அது என்ன அல்பம் அஸ்திரம் தோஷம் தொட்டோ அந்த உலகம் எது சாரமாக ஓடுமோ அதை பிடிக்கணும் அதை பிடிச்சுட்டு வச்சுட்டா மற்றதெல்லாம் இருந்தால் பார்த்துக்கலாம் இருந்தால் பார்த்தா முடிஞ்சா பார்க்கலாம் ஆனால் ஜென்மம் எடுத்ததுக்கு சாரமாக அவசியமாக இன்றியமையாததாக தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா மிக்க இயல்நிலை மெய்யா உயிர்நிலை தக்க நெறி தடையாகி தொக்கியலும் ஊழ்வினை வாழ்வினையும் போதும் புரியும் யாழ் இசை வேதத்தில் பிராபியச பிரம்மணோரூபம் பிராபிய பிரத்யேகாத்மனா பிராபிபாயம் பரம் பிராப்தியே கதா பிராப்தி நிரோதிச்சார் அஞ்சு தீவனா இந்த அஞ்சு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இதில் அர்த்தம் அறிவதற்கு முன்பு பூர்வாச்சாரியர்கள் என்ன தங்களை பிறந்தார்களாக எண்ணீரார்கள் இதில் அர்த்த ஞானம் பிறந்த பின்பு பிறந்த மென் மறந்திரேன் என்கிறபடியே வெறுன்றால் காலக்ஷேமம் பண்ணி அறியார்கள் வேற ஒன்றும் பண்ண முடியாது வேற இதெல்லாம் பிரயோஜனம் இல்லை இந்த அஞ்சு விஷயம் தெரியணும் யார் முதல்வர் மிக்க இறைநிலை யாருக்கு நாராயணன் படைத்தான் நான் முகன் நான் முகனும் தான் முகமாய் சங்கரனை தான் பிழைத்தான் அந்த அதிமேலுக்கு அறிவித்தே நாள் பொருள் சிந்தாமல் கொள்மின் நீர் தேர்ந்து நீ தேர்ந்து சிந்தாமல் கொள்மின் ஆழ்பொருளை கொள்மின் நீ அறிந்தேன் கொள்மின் தேர்ந்து நான் தேருங்கால் நீங்களே தேர்ந்து தேருங்கால் தேவன் ஒருவரே ஒரே ஒரு தெய்வம் தான் தெய்வம் முழுவதும் ஒன்றுதான் கத்ததெல்லாம் அவனால் படைக்கப்பட்ட பொருள்கள் தான் அந்த ஒருவன் யார் அதைத்தான் தெரிய ஆழ்வார்கள் தெளிவுபடுத்தினார் ஆழ்வார்களையும் அருள் செயல்களையும் தாழ்வார் நிற்பவர்தான் நரகில் விழுவார்கள் அவர்களே பொறுத்துள்ள ஆகையினால அந்த மாதிரி ஆழ்வார்கள் நமக்கு பண்ணின விஷயத்தை எடுத்து காட்டினபடியான மாமுனிவன் போற்றும் மாமுனிவன் என்ன பண்ணார் உபதேச ரத்னமாக பண்ணார் அவருடைய நூலில் சிறப்பரும் மிகுந்த அர்த்தங்கள் நிறைந்த நூல்னா உபதேசம் உபதேசமாய் வந்த உபதேசமாய் பேசுகின்றேன் என்ன அவருக்கு வந்தது உபதேச மார்க்கத்தில் வந்தது முன்னாள் இருந்த குருவாச்சாரியர்கள் போதங்கள் அனுச்சார்கள் எல்லாம் அவருக்கு மற்றுள்ள ஆழ்வார்களுக்கு முன்னே வந்த பதிலித்து அந்த ஆழ்வார்கள் எல்லாம் சொன்ன வழியில் சிந்தை செய்த வழிகளெல்லாம் அதெல்லாம் அவர் என்ன சொன்னார் கடைசியில் ரொம்ப நீண்டு போச்சு சுருக்கிறார் அதாவது ஜென்னரங்கம் அங்கே வரும்படியாக அவருடைய வரலாறுலாம் நீங்கள் படிச்சுட்டு இந்த கதையெல்லாம் யார் வேணாலும் தகவல் சொல்லுவான் அவர் அந்த நூற்றாண்டாதீசர் தான் அவர் இருந்த இருப்பை தானாக சொல்லி தான் தன் பெருமையை அவராக சொன்னதானே தெரியும் அதுக்காக உடையவருக்காவது ஒரு அமுதனார் வந்து நேரம் பார்த்து சொன்னார் இவருக்கு பின்னால் வந்ததெல்லாம் சரியாயிரு அப்போதான் இங்கிலீஷ் நல்லா கெட்டு முடிச்சோம் நம்முடைய சம்பிரதாயம் சீர்குலைஞ்சிருந்த நிலையில் அவர் பேசினார் என்ன பேசினார் திருநரங்கள் சீரர்களுக்கு இலக்காக பெற்ற நீர் போய் அவர் வந்து ஸ்ரீசைலம்
அதாவது ஸ்ரீனா திரு சைவமா மலை திருமலை திருமலை ஆழ்வார் சீதில் திருமலை ஆழ்வார் அவருக்கு திருவாய்மொழி பிள்ளை திருவாய்மொழியில் ஊழினவர் அவர் தான் ரகசியங்கள்லாம் தீர்மானமாக இதுதான் சத்தியம்னு யாரும் வாதம் பண்ணி மறுக்க முடியாதபடி மறைக்க முடியாதபடி மறக்கக்கூடாதபடி விஷயங்களை சொன்னார் அப்படிப்பட்ட தீர திருமலை ஆழ்வார் அவருடைய அருளாலே இவர் ஆழ்வார்களுடைய வரலாறுகளையும் உயிருடைய குருகுருவாச்சாரிய பெருமைகளை அறிந்து கொண்டு அவர்களுக்காகவே வாழ்ந்து உபதேசமாய் பேசுகின்றேன் டைம் பாஸுக்காக இப்படி வந்து போகிறதுக்காக இல்லை பின்பற்றுவதற்காக சொல்லுவது உபதேசம் மந்திரத்தை சொல்லுவது உபதேசம் மந்திரத்தை மந்திரத்துக்குள்ளீடான வஸ்துவிலும் மந்திரப்பிரதான ஆச்சாரியன் மக்களிலும் பிரேமம் கணக்க உண்டான காரியகரமாகும் மந்திரம் மந்தாரம் திராயத்தை இஞ்சி மந்திர மந்திரம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார் சமாசனம் பண்ணுறபோது மந்திர உபதேசம் பண்ணுறார் அந்த மந்திரத்தை வாங்கி இந்த காலத்தில் வாங்கி அந்த காலையில் விட்டா மந்திரமே மறந்து போகுது அப்படி இல்லாதபடி அந்த மந்திரத்திலும் மந்திரத்துக்குள்ளே என்ன இருக்குதுன்ற விஷயத்திலும் மந்திரத்துக்குள்ளே இருப்பவன் யாருன்னா பிரணவம் மூன்று எழுத்துக்களால் ஆரம்பம் ஐசி பகவந்தோடும் நாராயணசிய பிரதமாவிதானம் அப்படிப்பட்ட அந்த தத்துவத்தை உணர்ந்து மந்திரத்திலும் மந்திரத்துக்குள்ளீடான வஸ்துவிலும் மந்திரம் பண்ணால் இதெல்லாம் ரகசிய அர்த்தங்கள் இதை சொல்லலாமா கூட கேட்டுக்கிட்டார் ஆனால் இதை சொல்ல வேண்டியவர்களாக சொல்லாது தெரியாதே போயிட்டு மந்திரத்தினுடைய பெருமை தெரிஞ்சா உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு வரவா பாருங்க அந்த பாவிகளை கூப்பிட்டு உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் தான் நான் ஆஸ்பத்திரிக்கு போனேன் ஏதோ சரியாக இல்லை அந்த அம்மா விசுவாக போனேன் நீங்கள் ஜெபிக்கிறது இல்லையா பண்ணிட்டு அவர் நாமாக்கரிலே நமக்கு உயிரால் எடுத்து அதை நாம் நம் சர்வத சுகிதாதரன் சொல்றார் மனவாத மனமே அனுஷ்டானம் பண்ணி காட்டுறார் இதை துயாரம் பண்றார் அதனால மந்திர ரத்னானுசந்தான சந்திர சுகிதாதரம் அவர் மணியவர் விரும்பி அப்பா அவருடைய தினசரியை பித்திரு தினசரியை பூர்வ தினசரியை என்று பற்றுகிறார் அதில் நல்லா அனுபவிச்சு நேரங்கள் சந்திருக்கமாக ஆனால் நம்ம இப்போ உடையவருக்கு அற்புதமாக பண்ணிவிட்டு நம்ம அவங்கிறார் அது பரவிச்சு இது பரவலை இது பரவ முடியாதபடி சம்ஸ்கிருதம் பண்ணி வச்சார் ஏன்னாக்கா நடுவில் சம்ஸ்கிருத ஸ்லோகங்களாகவே நிரப்பிட்டார் அதைத்தான் சம்ஸ்கிருதத்தில் ஒரு தரமாக கண் பார்த்து விடணும் அப்படின்னு அவருடைய ஆச்சாரியர் திருவாய்மொழிக்குள்ள ஒரு தரம் எல்லா சாஸ்திரத்தையும் பார்த்து தகவல்கள்லாம் அறிஞ்சிக்கோ தத்துவத்தெல்லாம் புரிஞ்சிக்கோ ஆனால் பொழுதுபோக்கிறதெல்லாம் ஆழ்வார்களுடைய அருளி செயல்களிலேயோ அவருடைய வியாக்கியானங்கள் அமைஞ்ச குருவாச்சாரியனுடைய விஷயங்கள்லையும் தான் பொழுது போக்கணும்னு திட்டமட்டமாக சொன்னார் அதனால் வந்த உபதேச மார்க்கம் அதனால் அவர் எந்த எதிராசர் புள்ளியாக்கிருந்து வந்த உபதேசம் இது என்று சொல்லி இந்த உபதேசமாரருடைய முதல் பாசனத்தில் சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்கிறார் எல்லாரங்க ஸ்ரீரருளுக்கு ஸ்ரீரங்கத்தில் போயிருக்கணும் அவர் தான் நியமித்தார் அவருக்கு வரலாறுலாம் ஆழ்வார் திருநகரில் பிறந்தவர் தாதர் அண்ணாருக்கும் சொல்லி அவருக்கு இவர் அவருடைய வரலாறுகள்லாம் சொல்லிட்டு ஸ்ரீரங்க வாசம் நித்திய ஸ்ரீ நித்தியமுத்தரம் முடிக்கிறோம் அவர் பேரை சொல்லிதான் அதனால் ஸ்ரீரங்க ஸ்ரீல எனக்கு இருப்பாக பெற்றோம் என்று சொல்லிவிட்டு திருவரங்கம் திருப்பதியே இருப்பாக பெற்றோம்னு சொன்னவர் அடுத்த மணியசிய மாறன் கலை உணவாக என்ன பண்ண என்ன சாப்பிட்டேன்னா குன்னஞ்சோறு பருகனையும் திண்ணம் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் சொன்னவராரு நம்மாழ்வார் அந்த நம்மாழ்வாருடைய அந்த இது மாறன் கலை அது மாறன் கலையில் திருப்பார் மாறன் கலை நிலையாக மாறன் கலையே உணவாக எனக்கு ஆகாரமே நான் தின்னும் உணவே எதுன்னு கேட்டால் மாறன் கலை திருவாய்மொழி திருவாய்மொழி தான் திருவாய்மொழி பிள்ளையர்களிலேருந்து அறிவிலேயே எல்லாத்தையும் கேட்டுருக்கேன் அதுபடி எல்லாம் சொல்ல மன்னியசி மாறன் கலை உணவாக பெற்றோம்
அதுக்கடுத்த மதுரை விசல் கொடியே நிலையாக பெற்றோம். மதுரை விசல் சொன்னா தேவுமாற்றே குருவூர் நம்பி பாவின் இன்னிசை பாடித்திருவனே. இந்த திருவாய் மொழியை பிரச்சாரம் பண்றதுதான் என் பகவத் விஷயம்னு பேர் இருக்கு. பகவத் விஷய காலசீரம் பண்றீங்களா, சிபாஷி காலசீரம் பண்றீங்களா? சிபாஷி காலசீரம் பண்ணா அதுக்கு வேற யோகிதைகள், அதுக்கு வேற சாஸ்திரம், மொழியே வேற. இது அப்படி இல்லை. பகவத் விஷயம்னு சொன்னால் திருவாய் மொழி தான். ஆழ்வார் பக்தாமதம் விஸ்வஜன அனுமோதனம் சர்வார்த்தமும் ஸ்ரீ சடகோப வாங்மயம் சரஸ்வ சாகோ உபநிஷத் சமாகமும் நமாமியகம் திராவிட வேத சாகரம். திராவிட வேதம் திராவிடம்னு சொன்னால் ஏதோ கட்சி இவெல்லாம் வந்து பாய்படிவிட்டாங்க. அதுதான் திராவிடத்துக்கு தெற்கு பகுதியில் இருந்த பஞ்ச திராவிடத்தில் தமிழ் பிராதாரம். தென்மொழி பழமொழி மறை என்பது தென்மொழியை பற்றவில்லைன்னு ஆழ்வார் சொல்கிறார். அந்த காலத்திலேயே ஆழ்வார் காலத்திலேயே ஐயாயிரம் முடியாது. அதே தான் அதுக்கான கதைகளெல்லாம் இருக்கு. தென்மொழி வடமொழி அதில் நாலாயிரம் மொழியார் என்று சொல்லும்படியா நாலாயிரத்தையும் ஆழ்வார் வாக்கால் பெற்றுக்கொண்டவரையானா 1300 ஆண்டுகளுக்கு முன்னே இருந்த நாதமுனி முதலாளர் நம்ம நாகோ வைக்கம் கொடுத்திருந்து தான் தேசிகனு சொல்கிறேன். நாதமுனிகள் காலத்திலிருந்து தொடங்கி இந்த 4000 திவ்ய பிரபந்தமானது பிரச்சாரத்துக்கு வருது. அதனால் திராவிட பிரச்சாரம் 1300 வருஷத்துக்கு இன்னைக்கு இல்லை நேற்று இல்லை நேற்று காலம் வந்ததுன்னா நான்தான் திராவிடம் 100 வருஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ சொல்லிட்டு 1300 வருஷத்துக்கு முன்னே திராவிடாம்மாயம் ஆம்மாயம்னா வேதம். அந்த திராவிடாம்மாயத்தையே தான் பின்பற்றுவார் தான் தீர்க்கலையா அவ்வாளுக்கு என்ன அவர் பெருமையினா அம்மாள் அவர் நல்ல அர்த்த விசேஷங்களை எல்லாம் தொகுத்து கொடுத்து ஆழ்வார். அதை தமிழ் அதுவே கதை உணவாக பெற்றோம். அதுதான் எங்களுக்கு மன்னியசிய மாறன் அவர்கள் உணவாக பெற்றோம். மதுரை கவி சொல்லும்படியே அதாவது ஆழ்வார்கள் வழியில் தான் போகணும். அருள் பெறுவார் யாரு அடியா? அருள் பெறுவார் அடியார் தம் அடிய மேற்கு அடியாருக்கு அடியார் தொண்டர் 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 சடவோம் அடியார் 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 அடியாரும் அடியார். அப்படி போகணும் நம்முடைய வழிகள். அப்படி தாசபூதா என்று தாசம் தாசியத்தினுடைய எல்ல நிலத்தில் இருக்கிறார் சரமாவதி தாசியம்னு சொல்லுவார். தன்னை நான் அப்படிப்பட்டவன் தன் சொல்ல வேண்டாம். அப்படி சுவாதந்தரியம் கொண்டாடியோ அல்லது ஒரு உபாசன மார்க்கத்தால் வந்த ஒரு இதனால் தேசிய நல்ல சொல்கிறாங்க கற்கேஷு கற்கசதியா காவியேஷு கோமடதியா வயமேவா நான் கிடையாது சொல்றேன். அந்த உபாசன மார்க்கத்தினுடைய வழி ஆனால் இவரை தாசமு அடியார் அடியார் கல்யா அருள் பெறுவார் அடியார் அடியாரம் அடியனேற்கு அருள் தருவார் அடைகின்றான் ஆழியார். யாருக்கு அருள் பண்ணுறான் அடியார் கல்யா இருக்கான் நேர பண்ண இந்த மாதிரி அர்த்த விசேஷங்கள் மணவாள மாமல்கள் தவறு யார் புரியுதா? இது ரொம்ப வர வர முடியும்னா சாமானியம் இல்லை. ஆனால் பாஷ கூறுகள் என்னன்னு கேட்டால் அவன் பண்ண கூத்து அரசியல் வா சாபம் அரசியல் வாங்கின சாபம் அதுக்கு ஒரு புராணங்கள் மார்வழி கல்யாணம் அதுக்கு எல்லாரையும் தேவர்கள் தான் போயிட்டா அரசியலும் போனார். தேவ நச்சருக்கான விஸ்வகர்மா அவன் வந்திருந்தான் தேவசன். இவர் வந்தவுடனே அந்த பக்கம் வடக்கு தட்டம் வெள்ளமாக போச்சு. அவன் வடக்கு பக்கம் அவர் போனவுடனே பழவ தெற்கு உயர்ந்தது வடக்கு தாழ்ந்தது அப்படி மாறி போச்சு. உடனே என்ன பண்ணால் அந்த கூட்டார் கல்யாணத்துக்கு வந்திருக்கோம் இதை மாற்றணும். அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. இந்திராஜி தேவர்கிட்ட சொன்னான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த முனிவர் வந்திருக்காரு அவர் சப்தத்தை மூணு ஆசிரமம் பண்ணிட்ட அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கார் பெரிய சித்தர் அவர் பெரிய சக்தர் என்று சொல்லி அதுக்கு என்ன பண்ணுவேன் தேவதட்சி கூட்டாட்டி பண்ணி சொன்னான். அவர் வந்திருந்தால் அவர் அஞ்சு ரூபாய் தெரிய போனான் அவன். அதுக்கு முன்னா அவனுக்கு பிராமணியம் இருக்கு யாருக்கு அந்த தேவதட்சனுக்கு தச்சம்னு அனுப்பு தச்சுன்னு வந்து மர வேலை செய்கிறேன் தட்டான்னு வந்து பொன் வேலை செய்கிறேன் கருமான் வந்து கறி வேலை இரும்பு வேலை செய்கிறேன் அதுக்கு மேலே பிராமணியம் இருந்து பார்த்து போயிடுச்சு
எதிரால போச்சுன்னா அவருக்கும் வரிசையருக்கும் ஒரு விவாதம் வந்தது. அந்த விவாதத்தால என்ன சொல்றாரு கேட்டுக்கிட்டு பத்திரமா வச்சுக்கலாம். அதுக்காக சொல்லி பதினெட்டாவது வயசு அது வந்து இது என்னதான் போய் சொன்னேன், நான் தேவர்கள் எல்லாம் பார்க்கணும், தேவ கல்யாணத்தை நல்ல சமூகியா இதை சாப்பிடணும், சந்தோஷமா இருக்கணும்னு வந்தவன் என்ன போய் சொல்லி நீ சொல்றீங்கள தேவர்கள் திபுரா நான் விஷயம் தெரியுமா சொந்த விஷயம் விஷயம் வரும் அதனால என்ன போய் சொல்றேன் நீ உனக்கு பிராமணிய இருக்கு அதனால தான் நீ என்னை பத்தி இப்படி சொல்ற. அந்த பிராமணி இல்லாத போகணும் சந்தர்ப்பம் அவெல்லாம் தொழிலாளி இருக்கிறாங்க, நச்சு தொழில், பெருமாள் தொழில், முன்னொழி முன் பண்ணுற தொழில் என்று மாறிட்டான். அதெல்லாம் எப்படி மாறிச்சு எப்படி வந்ததுன்றதுக்கெல்லாம் புராண ஆதாரங்களோடு சாஸ்திரங்களோடு எல்லாம் நமக்கு ஆதாரபூர்வமாக இருக்கு. நாம தான் ஒத்துக்கவே நம்மளை பற்றி தெரியாது, நமக்கு இந்துக்களுக்கு இந்துவை பற்றி இந்து மதத்தை பற்றி தெரியாது எப்படி எப்படி வேணும். அதனால புராண இந்திரா இதிகாசங்கள் எல்லாம் நல்லா வாசி வாழ் சொல்றது கேட்கணும். அதனால வேதம் மாற்ற தெரிஞ்சா போறாரு. அதான் வேதமும் ஊப்பிருப்பன ஏஜ் விவரிக்கப்பட வேண்டும். எதனால புராண இதிகாசாத்தியா வேதமும் ஊப்பிரப்பனையே வேதத்துக்கு விளக்கம் வேண்டும். அந்த விளக்கத்தெல்லாம் பண்ணினா சாஸ்திர ஜானம் பொது கிளேசம் ஒருத்தராவது ஒருத்தரை ஒத்துக்கல. அதுல அத்வைதம் துவைதம் விசிஷ்டாத்வைதம் இன்னும் சைவம் ஆகமம் இப்படியே போச்சா. அதைத்தான் கலிகாலத்தில் என்னடா அந்த விஷ்ணு புராணத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கு அது சொல்றேன். ஜெகத் அதாவது இந்த ஜெகத் சிரஷ்டாரும் ஈஸ்வரம் ஜெகத்தையே சிருஷ்டிச்சவன் விஷ்ணும் ஜெகத் சிரஷ்டாரும் ஈஸ்வரம் அவன் தான் சிருஷ்டிக்கிறவன் நியமிக்கிறவன். அந்த விஷ்ணும் ஜெகத் சிரஷ்டாரும் ஈஸ்வரம் நாச்சேஷ்யத்தி கலி அதாவது கலிகாலத்துக்கு லட்சணம் என்னடானா இந்த விஷ்ணு ஆராதனை குறைஞ்சி போகும். விஷ்ணுவை விட்டுட்டு மற்றவாடெல்லாம் கொண்டாடுவா அவரவர் தம தமல் அறிவரி வகை வகை அவரவர் இறையவர் இறையடி அனைவர்கள் அவரோரு இறையவர் குறைவில் சண்டை போடாது. அவளுக்கு என்னன்னா கர்மா வந்துடுச்சு, முன் செய்த வினையே முகப்படா என்னும் அதுக்கு தகுந்த புத்தி வந்துடுச்சு. அந்த புத்தி எப்படிலாம் பிரித்து போச்சுன்னு கேட்டால் ஏ அந்த காலத்தில் கெடாத புத்தி இதுதான் ஹிருதயத்தில் பிரகலாத ஆழ்வாரை உண்டாக்கி அவருடைய தகப்பனர் நாஸ்திகம் பேசினா நான் தாண்டா தெய்வம் நான் தான் தெய்வம்னு சொன்னான். நீ சொல்ற கடவுள் எங்கடா இருக்கா எங்கு மூலம் கண்ணர் என்ற மகனை காய்ந்து இங்கு இளையார் என்று இறங்கி என்று உடைப்ப அங்க அப்பொழுதே அவங்கே தோழி எங்கு மூலம் எதிரும் மூலம் என்று மூலம் உளங்கண்டாய் நன்னெஞ்சே உள்ளுவாழ் உள்ளத்தில் என்றும் உட எங்கும் உட என்றும் உட திட விசும்பு எரி வழி நீர் நிலம் இவை விசை கடல் பொருள் முழுவதுமாய் அவை அவை தரும் உடல் விசை உயிர் என கரண்டு உடம்புல உசுர் இருக்கிறது கண்ணுக்கு தெரியுதா தெரியல கரண்டு என்பது பலந்துள்ள உடம்புல உயிர் இருக்குது மறுக்க முடியுமா உயிர் இருக்கிற உடம்பையும் உயிர் இல்லாத உடம்பையும் பார்க்கிறோமா இல்லையா உயிர் இல்லாத உடம்பை எங்க வைக்கிறோம் அதுக்கு ஒரு வழின்னு சொல்கிறாங்க. ஊருக்காக போகிறோம் செருப்பு விட்டுருக்கு வெளியில் விட்டுறோம் சுவாமி வச்சுக்குவோம் அப்படிமா செருப்பு விட்டா இல்லை ஆஸ்பத்திரிக்கு வந்தேன் ஒரு பொண்ணுக்கு போயிட்டா கொஞ்ச நாளைக்கு தென்னையில் வச்சுக்குவோன்னா ஐயோ இருக்கு செருப்புக்கு போடுற மதிப்பு கூட இந்த உடம்பு இதுக்கு உயிர் போயிட்டேன் தெரியுதா இதை சிந்திச்சா போகிறோம் நம்ம உடம்பு பேடி வளர்க்குறோம் அது என்ன பண்ணுறோம் நகரில் தான் வைக்கணும் அவசியமாக வரணும் சொல்லி ஆகினால இந்த உண்மைகளை தெரிஞ்சு இவைகளுக்காக ஒரு மண்ணிய செய்யும் மாடன் கலை பற்றியோடு மதுரைகளை சொல்படியே அடியார்களாக இருப்பவர்கள் அந்த உண்மைகளை உணர்ந்தவர்கள் பகவானை பற்றி இருப்பவர்கள் பகவான் பாகவத்தாள் புரட்டி ஜாதி பகவான் உள்ளே ஜாதி அவன் ஒருத்தந்தான் அவன் ஏகம் ஏகம் சரணம் படைத்தான் அவன் அதனால அவன் ஜாதி எழுதுறவன் அவனுக்கு ஜாதி என்னன்னா விராட்டியோட சேர்த்துட்டு ஒரு புரிய வச்சுதான் அவன் அவன் விராட்டியை சேர்த்துட்டுதான் ஜீவன் அவனை தவிர எல்லா ஜீவன்கள் அவனை தவிர எல்லா தெய்வங்களும் ஜீவன்கள் தான்
அவனால சித்திக்க பண்றவன் தான் நாராயணன் படைத்தார் நான்குவரை நான்குவரன் தருமகனாய் சங்கரன் படைத்தான் சங்கரனும் நீங்க சங்கரனும் சுபாரதியும் சேர்ந்த கல்யாணத்தை பத்தி தான் பிரஸ்தாபம் வந்தது அப்புறம்தான் ஆண் பெண் சேர்க்கையினால வந்த இந்த அவர்களுடைய சம்சார கடவுள் இது அதெல்லாம் இது மோட்ச கடவுள் தான் உண்டு ஐயார்கள் உண்டு ஆச்சாரியர் உண்டு மூணு பேர் தாய் தான் உண்டு தன் மார்பில் பிராட்டி உண்டு கருணைக்காக குணத்துக்காக வெறும் வரட்டு பிரம்மா இல்லாமல் இது வந்து அருள் உள்ள தெய்வமாக ஆகிறதுக்காக அதாவது காரண்ய ரூபையா அப்படின்னு சொல்லக்கூடிய பிராட்டியை மறந்து வச்சு அந்த குணம் குணத்தை தூண்டுறவோம் அதனால் குணத்தை ஞாபகப்படுத்துருவோம் அது இல்லா அகத்திற்கு இல்லாத ஒரு நில அவன் இல்லத்திலேயே இருக்கா மாறுதலையே இருக்கா திருப்பதி திருனா ஸ்ரீ பதினா அந்த ஸ்ரீ எங்கடா இருக்கான்னா இவன் மார்பில் இருக்கான் இந்த விஷயம் ஸ்ரீக்கு அதாவது ஸ்ரீ வந்து பதிய ஸ்ரீனுடைய பதி எங்க இருக்கான் அவருடைய மார்பு அவனுடைய மார்பு பதியாக இருக்கான் அதனால இந்த ஸ்ரீயோடு கூடிய ஸ்ரீமன் நாராயணனுடைய அந்த ரகசியத்தை நாம தான் பின்பற்றுகிறோம் ஸ்ரீ வைஷ்ணவாழ்வு வாழ்க்கை மற்றவர்களுக்கு தான் வைஷ்ணவாழ்வு இருக்கு இத்தனை தேவதைகளை சேர்ந்துள்ளார் விராட்டிய அதாவது சக்க ஆறு விதமான சாமியம்னு சட்டுனா ஆறு சாமியம்னா ஆறு நமக்குள்ள ஸ்ரீபிராயம் இதனது ஜெகத்தில் இது அடிப்படையான தத்துவம் பரமாத்மா ஒருவன் தான் ஆள் ஆழ்பவன் அவனால் ஆளப்படுபவர்கள் அவன் இஷ்டத்திற்காக அப்படி படைக்கப்பட்டு அவருக்கு விதேயர்களாய் அவர் இட்ட வழக்காய் அவரவர்களுக்கு அவர் வந்து கர்மங்களை சாஸ்திரங்களை கொடுத்து கர்த்தா சாஸ்திரார்த்தமத்துவார்த்தின்னு சில காரியங்களை செய்வதற்காக கர்த்தா என்று சொல்லும்போது போக்தார் இடமும் வந்துடுது அதையே பண்ணி அந்த கர்த்தா போக்தான் சொல்கிறார் அதைத்தான் சேகரித்தோம் அவனுடைய அடிப்பில் அவனால் படைக்கப்பட்டு சாஸ்திரங்களுக்காக அவன் கர்த்தத்துவத்தை கொடுத்து சாஸ்திரத்தை மீறின வாழ பாவிகளாக்கி சாஸ்திரத்துக்கு உட்பட்டு வாழ புண்ணியர்களாக்கி புண்ணிய பாப ரூப கர்மங்களையும் கர்மமும் கரும மலனுமாகிய காரணம் தன்னை திருமணி வண்ணனை தேவபிரானை எல்லாத்துக்கும் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்கள்லையும் அத்தனைக்கும் தமிழில் திவ்ய பிரபந்தத்தில் அந்த சாஸ்திர வாசனை மறுக்க முடியாதபடி மறைக்க முடியாதபடி மறக்கக்கூடாதபடி வெளியிட்டிருக்கார் அதை கண்டுபிடிச்சு கொடுத்தவர் மனவாரம் அது எப்படி யாரால கண்டுபிடிச்சு கொடுத்தார்னா புலரோகாச்சாரம் ரொம்ப பண்ண 18 ரகசியங்கள் அந்த 18 ரகசியங்களை பார்த்தா அதில் தத்துவ போதங்கள்லாம் ஒரு பக்கம் சொல்லிட்டார் தத்துவ திரயத்தை சுருக்கமாக சொன்னார் அதே மாதிரி மந்திரத்தை சொன்னார் மந்திரத்துக்குள்ளீடான வஸ்துவை சொன்னார் அதனுடைய விளக்கங்களை காட்டினார் மூணு விஷயங்களான ரகசிய திறங்களில் மாதே 4 பிரபந்தம் அந்த 4 மாத்திரம் எடுத்து அவர் ரகசியங்களை அவர்களும் நம்ம புலலோகாச்சார் அவருடைய தம்பி அழகிய பரமான் அவர் பண்ணின கிரந்தங்கள் அவைகளுக்கு மாத்திரம் பண்ணியிருக்கார் இந்த 4 பிரபந்தத்தினுடைய வாழ்க்கையாக தான் அவருக்கு அவருடைய பெருமையை நமக்கு தெரிவிக்கிறது அந்த 4 பணிகளுக்கு பள்ளிக்கூடம் போடணும் வேறு வர வர முடி சபையும் வச்சு கிடையாது அவர் இருக்கிற வாழ்க்கை நான் ஒவ்வொன்றா சொல்றேன் இந்த 4 பிரபந்தங்களை யார் அதுக்கு நிறைய போட்டு கொடுத்துருக்காரு திருவள்ளிக்கு ஒரு ஒருவர் பெரிய பெரிய புஸ்தகங்களை போட்டு கொடுத்துருக்கார் அந்த புஸ்தகங்களை வரவழைச்சு அதில் மனவாளமான நிஷதவா சிகாமணி இருக்கு அவரை போல வியாக்கியானம் பண்ணவாளே கையால் வியாக்கியானம் அந்த வியாக்கியானங்கள் ரொம்ப முக்கியமானது அதை விட திருவாயுமொழி தேர்துறைகள்னு சொல்லி ஒரு காலத்தில் எழுதின அந்த ஒரு சரி பிரபந்தம் பண்ணார் ஆழ்வாருடைய திருவாய்மொழிக்கு மேலே ஒரு நூல் கிடையாது அதில் இருக்கிற சாரத்தை பிடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு திருவாய்மொழி நூற்றந்தாதி என்று திருவாய்மொழிக்கு ஒரு நூற்றந்தாதி 1000 பாசகங்களுக்கு ஒரு நூற்றந்தாதி பாடினார் 100 அந்தாதிகளில் திருவாய்மொழி 1000 அந்தாதி 1000 அந்தாதி நூற்றந்தாதியாக பண்ணினவர் ஆற்றல் மிக்க நம்முடைய மணவாள மாமுனிகள் இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது அந்த ஆற்றல் மிக்க அவருடைய அந்த இலை அதில் 10 பாசம்
பதிய பாசுரங்கள் ஒரு திருவாய்மொழி. ஒரு திருவாய்மொழி நெயர் பற்று கொண்டது ஒரு பத்து, முதல் பத்து, இரண்டாம் பத்து, மூணாம் பத்து, நாலாம் பத்து. அதில் உபதேச பத்து தான் ஒன்று இருக்கும்.